ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தானோட T20 சீரீஸ் இன்னைக்கு ஆரம்பிக்குது. முதல் T20 மேட்ச் இன்னைக்கு பஞ்சாப் கிரிக்கெட் ஸ்டேடியம் மொகாலியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறாங்க. இந்தியா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆட போற கடைசி T20 சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு தனியான எக்ஸைட்மெண்ட் காத்திருக்கு. பிகாஸ் T20 வேர்ல்டு கப்ல என்ன மாதிரி ஸ்குவாட் இருக்க போறாங்க, அண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இங்க ஆட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வம் தான். ஓகே, சோ நம்ம இந்த வீடியோல இந்தியா விஸ் ஆப்கானிஸ்தான் சீரிஸ் எங்க பார்க்கலாம், எத்தனை மணிக்கு, அண்ட் இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து மேட்ச் நம்ம ஊர் டைமுக்கு 7 மணிக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்க டிவில பாக்குறீங்க அப்படினா ஸ்போர்ட்ஸ் 18 அப்படின ஒரு சேனல் வரும், அந்த சேனல்ல பாருங்க. இல்ல bro, நான் வந்து போன் இல்ல லேப்டாப் இல்ல டேப் இது மாதிரி வந்து பாப்பேன், எனக்கு OTTல சொல்லுங்க அப்படிங்கனா நம்மளோட ஜியோ சினிமால வந்து பாத்தீங்க அப்படினா அது வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. ஓகேவா? சோ இப்போ இந்தியாவோட பிளேயிங் 11 பத்தி பேசலாம். பிளேயிங் 11 போறதுக்கு முன்னாடி நேத்து நம்மளோட ராகுல் டிராவிட் இருக்கார்ல, அவர் ஒரு சில விஷயங்கள் மீடியாவை அட்ரஸ் பண்றப்ப சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, விராட் கோலி வந்து பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த முதல் T20 விளையாடல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுக்கு அடுத்தபடியா ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணாரு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சுக்மன் கில்லுக்கு இடம் இல்லை அப்படிங்கறது தெரியுது. சோ இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்ப இப்படிதான் இருக்கும். ரோஹித் சர்மா, SSV ஜெய்ஸ்வால் ஓபனிங், சஞ்சு சாம்சன் ஒன் டவுன் வந்துருவாரு, அவர் தான் விக்கெட் கீப்பரும், திலக் வர்மா அடுத்து நம்பர் 4 ஆடுவாரு, சிவம் டூபேக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, அஸ் அ பவுலராவும் அவரை யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ரீசெண்டா நடந்த ரஞ்சில ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரிங்கு சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இருப்பாரு, அவர் தான் இந்தியாவோட புது ஜென் பினிஷர் அப்படின்னே சொல்லலாம். அக்ஷர் பட்டேல் அவருக்கு டெஃபினெட்லி வாய்ப்பு கொடுப்பாங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரவி பிஷ்ணாய் அப்படி இல்லைனா குல்தீப் யாதவ், எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவுக்கு தான் போவாங்க, பிகாஸ் ரோஹித் சர்மா கேப்டனா இருக்கிறதுனால அவருக்கு குல்தீப் யாதவ் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கும், அதனால குல்தீப் யாதவுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைனா ரவி பிஷ்ணா, இந்த ரெண்டு பேர்ல யாராவது அந்த ஒரு பிளேஸ ஃபைன் பண்ணுவாங்க. அர்ஷிதீப் சிங் அவர் டெஃபினெட்லி ஆடுவார், அவர் தான் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரே லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அட் த சேம் டைம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு ரீசன்ட் டைம்ல, அப்படிங்கிறதுனால அர்ஷிதீப் சிங்குக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆவேஷ் கானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுவாரு, முகேஷ் குமாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு. ரீசன்ட் டைம்ஸ்ல முகேஷ் குமார் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு மூணு ஃபார்மேட்லயுமே, அதனால முகேஷ் குமாரை எடுத்துட்டு வருவாங்க. சோ இதுதான் இந்தியாவோட ப்ராபபிள் பிளேயிங் 11ஆ இருக்கும். கமிங் டு தி ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் 11, அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஷித் கான் இன்னைக்கு ஆட மாட்டாரு, பிகாஸ் அவர் வந்து ரூல்ட் அவுட் ஆகுறாரு இந்த சீரீஸ் விட்டு ஒரு சின்ன இஷ்யூனால. சோ அதனால ஆப்கானிஸ்தானோட ப்ராபபிள் 11 எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ராஹிம் ஜத்ரான் அவர் தான் கேப்டன்சி பண்றாரு, அஸ்மதுல்லா உமர்ஜா இருப்பாரு, ரஹ்மனுல்லா ஹுர்பாஸ் இருப்பாரு, அவர் தான் விக்கெட் கீப்பரும் கூட, கர்மின் ஜனத்துக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நஜிபுல்லா ஜத்ரான் டெஃபினெட்லி ஆடுவாரு, முகமது நபி இருப்பாரு, நவீன் உல்லக் இருப்பாரு, குல்பதீன் நைப் இருப்பாரு, ஃபசல் ஃபருக்கி அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சான்ஸ் கொடுப்பாங்க, முஜிபுர் ரஹ்மான் இருப்பாரு, ஹசரதுல்லா சசாய் அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்பாரு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிளேயிங் 11. இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் ஹெட் டு ஹெட் 5 மேட்ச் மோடி இருக்காங்க T20ல, அதுல 4 வாட்டி இந்தியா தான் வின் பண்ணிருக்காங்க, ஒரே ஒரு வாட்டி வந்து நோ ரிசல்ட்ல முடிஞ்சிருக்கு. சோ இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா முதல் டைம் இந்தியாவை T20ல அடிச்ச பெருமை அவங்களுக்கு சேரும். ஆப்கானிஸ்தான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்ல டீம் அவங்க, ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்க விளையாடுற கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நல்ல கேம் ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வென்யூ பத்தி பேசுறப்போ பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் மொகாலியில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்குது. சோ ரொம்ப ரொம்ப குளிர் அங்க அதிகமா இருக்கு, நிறைய பனி பெய்யுது. சோ இதனால வந்து டாஸ் வின் பண்றவங்க ஸ்ட்ரெயிட்டவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து சேஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு நல்ல கேமா இருக்கும், ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் இங்க வச்சிருக்காங்க, அட் த சேம் டைம் நல்ல ஸ்பின் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பேட்டர்ஸ் இந்தியாட்ட இருக்காங்க. சோ ஒரு மாதிரி வந்து கம்பைன்டான ஒரு மேட்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அட் ஆப்கானிஸ்தான் நமக்கு பிடிச்ச டீம் தானே, யாரு ஜெயிச்சாலும் ஓகே தான். சோ உங்களோட கருத்து இந்த பிளேயிங் 11 பத்தி என்ன, அண்ட் இந்த கேமை நீங்க எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா காத்திருக்கீங்க பாக்குறதுக்கு அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க வாட்ச் அவுட் பண்ண போற பிளேயர் யாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெசியூம் எப்படி
எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டை அப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.